அது வந்து சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. அது நான் என்ன நான் வந்து உன்கிட்ட அத வந்துட்டே சொல்லு. நான் வந்து என்ன விஷயம் சொல்லு. நான் வந்து உனக்கு ஒரு ஒன்னு செய்ய சொல்ல வந்த விஷயம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து சொல்லு. எனக்கு இப்ப கிளாஸ்க்கு லேட் ஆகுது. ஓகே, நான் வந்து என்ன வந்து ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு சொல்றது இவங்களெல்லாம். அவன் நெருங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்னு பண்ணி ஆகணும். விலகி போயிட பியா, தூரமா விலகி போயிட. எங்க போகணும்? ஆச்சரியமா இருக்கே, என் மந்திரத்தோட தாக்கம் ஏன் ஏற்படல? என் மந்திரத்துக்கு எல்லாரும் வசியமாவாங்க, ஆனா இவ மட்டும் ஏன் ஆகல? ஏன் தூரமா விலகி போகணும்? ரொம்ப தூரத்துல இருந்து இப்பதான் இங்க வந்திருக்கேன், நான் ஏன் விலகி போகணும்? உனக்கு எதுவும் எதுவும் ஆகலையா? எதுவும் ஆகலையானா ஏதாவது ஆகணும்னு நினைச்சியா? என் மந்திர சக்தியில இருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதில்ல, ஏன் அது இவ்வளவு மட்டும் பாதிக்கல? இது என்ன? இதுவா? இது பாதுகாப்பு வளையம், தீய சக்தியிலிருந்து காக்கக்கூடியது.
காத்து கருப்பு அண்ட கூடாதுன்னு மந்திரிச்ச தகடு இதுல இருக்கு. இது போட்டிருக்கிறவங்கள தீய சக்தி நெருங்காது. நீ என்ன போட்டு பாக்குறியா? இந்த போட்டுக்கோ. நோ நோ, நீ என்ன விட்டு விலகியேற. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ரூபி. நோ நோ. என்னாச்சு இவளுக்கு? இந்த ரூபியும் அந்த அன்ஷ் மாதிரியே வினோதமானவதான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் பியா தானே? உங்களை ப்ரொஃபசர் நிஷாந்த் சார் ரூம்க்கு வர சொன்னாரு. என்னையா? ஆமா, போங்க போங்க, சீக்கிரம் போங்க, ரொம்ப கோவமா இருக்காரு. Come on. என்ன பார்க்கணும்னு வர சொன்னீங்களா சார்? யா, வேலை கேட்டிருந்தல்ல, கிடைச்சிருச்சு உனக்கு வேலை. ஆனா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ரூல் நம்பர் ஒன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா அதைத்தான் நீ செய்யணும். ரூல் நம்பர் டூ, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. சம்மதமா? அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல, கேள்வி கேட்கக்கூடாது. இது உனக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த பையனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீ சேகரிக்கணும். இவனோட ரொட்டீன் லைஃப் என்ன, இவனோட ஸ்கெட்யூல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. இவன் எங்க போறா, யாரை சந்திக்கிறா, என்ன பேசுறான், ஐ வாண்ட் டு நோ எவ்ரிதிங் அபவுட் ஹிம். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை அவனை பத்தின வித்தியாசமான விஷயங்களோ அல்லது அப்நார்மலான விஷயங்களோ உனக்கு தெரிய வந்தா அதை முதல்ல வந்து நீ என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும். நீ தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது இவனை. முடியுமா? எஸ் சார். குட், யூ மே கோ நவ. ஆமா, வேலைதான், காலேஜ் கேம்பஸ்க்குள்ளதான். ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு நான் வேலையும் பார்க்க முடியும். சம்பளம்? சம்பளம் ஒன்றும் அதிகம் இல்லை, ஆனா ஓரளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறேன். அம்மாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன், ஆனா அந்த வேலையோட டிடெக்டிவ் பண்ணா அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அம்மனோட அருள் உனக்கு எப்பவுமே இருக்கும் பியா, இல்லைன்னா உனக்கு காலேஜ்லயே வேலை கிடைக்குமா? பாதுகாப்பு தகடை எப்படியாவது கழட்டணும், அப்பதான் இவன் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை சேகரிக்கும். எங்க போறான், யாரை சந்திக்கிறான், என்ன செய்யறான், ஐ வாண்ட் டு நோ எவ்ரிதிங் அபௌட் ஹிம். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க,
எப்படியாவது அம்மாவை கூட்டிட்டு வந்தே தீருவேன். சரிம்மா. ஹலோ வேதஸ்ரீ ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரூபி எங்க இருக்க? ரொம்ப நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ எனக்கு ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. நீ போய் சொல்ற. சொல்லு. ஏன் ஃபாலோ பண்றேன்னு சொல்லு. வந்து நான் உன்கிட்ட ஒன்னு கேட்க வந்தேன். நீ கேன்டீன்ல ஏதோ சொல்ல வந்தல. நான் எனக்கு லெக்சருக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னேனே, நீ சொல்ல வந்ததை கேட்க முடியல.
கதை சொல்ல வந்தல்ல. அது வந்து சொல்ல. அது வந்து ஆக்சுவலா ஐ வாஸ் சொல்ல என்ன. அது வந்து தப்பிச்சண்டா சாமி, இல்லன்னா எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணேன்னு அப்படியே தொலைச்சு எடுத்திருப்பான். ஏமா வாட் இப்பவே கிளம்பி வர. என்னாச்சுமா, எந்த பிரச்சனையும் இல்லையே? அதே கண்கள் பவர்ட் பை ட்ரெண்ட்ஸ் மற்றும் சௌபாகியாவின் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் பவர்ட் பை ட்ரெண்ட்ஸ் மற்றும் சௌபாகியாவின் ஃபெஸ்டிவல் ஆஃபர் தொடர்கிறது. இவ செய்வான்னு எனக்கு தோணல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ பயந்து நடுங்கறா. இவளால நம்ம பிளான் கெட்டு போயிடக்கூடாது. மனுஷனுக்கு பலகீனம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு மாறான பலமும் இருக்கும். இது மாய வழியும் இல்ல, நான் இதுல கால் எடுத்து வைக்க வந்தேனே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மாய வழியும் இப்படிதான் இருக்கும்னு எங்க ஊர்ல சொல்லிக்குவாங்க. பியா கிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு என் மனசு சொல்லுது. நம்ம கால்குலேஷனை விட அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும். என்னாச்சுமா, யாருக்கும் பிரச்சனை இல்லையே? மா பதில் சொல்லுங்கம்மா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் பவர்ட் பை ட்ரெண்ட்ஸ் மற்றும் சௌபாகியாவின் ஃபெஸ்டிவல் ஆஃபர் தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும்.
இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இதுபோன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த வீட்ல என்ன நடக்குதுமா? என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ரூபியோட பேரண்ட்ஸ் இவங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க மூணாவது மனுஷங்களாயிடுவாங்களா? வாட்? அப்படினா போய் சொல்லி என்ன இங்க வர வச்சீங்களா? ஒருவேளை உண்மையை சொன்னா நீ வந்துருவியா? ஆஞ்ச், தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்க. நேத்து வரைக்கும் எதை நினைச்சு பயந்தேனோ அந்த ஆபத்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அது இல்லம்மா, நான் ஆஞ்ச், நீ இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்க கூடாது. நான் என்ன செய்யணும்? கல்யாணம் செஞ்சுக்கணும். நீ ரூபிய கல்யாணம் செஞ்சுக்கணும்ங்கற எனக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. மா, மா, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன பத்தி தெரியும்ல? எனக்கு ஒரு விஷயம் மனசார பிடிச்சிருந்தா தான் நான் அதை செய்வேன். கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க? அஞ்ச், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்னாச்சு? நீங்களும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு புரியல. அம்மாவுக்கு நீங்களாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்களும் ஆமாங்கிறீங்க. நாங்க எடுத்து சொல்றதுனால உங்க அம்மா கேட்பான்னு நினைக்கிறியா? நீங்களும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்ப கல்யாண வயசு வந்துருச்சா? அவசியம் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணுமா? அம்மாவோட பிடிவாதத்துக்காகவாவது பண்ணிக்கலாம்ல. அதுதான் நியாயம். அது மட்டும் இல்ல, எனக்காவது கல்யாணம் செஞ்சுதானே ஆகணும். அத இப்பவே செஞ்சுக்க. நாளைக்கு கதை தெரியாது, ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒரு ஆதி சக்தியும் தீய சக்தியும் இணைஞ்சாதான் எனக்கு உருவம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்டி, இத இத பாருங்க. அங்க பாருங்கக்கா, எப்படி அது?